Hi amigos, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து லைஃப் ஆஃப் சிங்கிள் பேரண்ட். அதாவது சிங்கிள் பேரண்டோட வாழ்க்கை முறை, அவங்க பட்ட கஷ்டங்கள் இல்ல அவங்களுக்கு என்னெல்லாம் சந்தோஷங்கள் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். பேரண்ட்ஸ்ன்னு சொன்னாவே வந்து அம்மா அப்பா அந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்தி அவங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு அவங்கள ஒரு உயர் தரத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பேரண்ட்ஸோட கடமை. அதுதான் வந்து நம்ம சொசைட்டி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு பேரண்ட் வந்து நல்லது சொல்லித்தாங்க, கெட்டது சொல்லித்தாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேரும், அம்மா ஒரு விதமா சொல்லி கொடுத்தாங்கன்னா அப்பா இன்னொரு விதமா ஒரு நல்லது கெட்டது வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி தருவாங்க. இது நம்ம சொசைட்டி. ஆனா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு அம்மாதான் அந்த குழந்தைய பாத்துக்கணும் இல்ல அப்பா மட்டும்தான் அந்த குழந்தைய பாத்துக்கணும் அப்படிங்கும் போது அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லி மாத்திரப்படுது. இயற்கையாவோ இல்ல வந்துட்டு அவங்களோட அவங்க ரெண்டு பேர்த்து அம்மா அப்பா ரெண்டு பேர்த்துக்கு பிடிக்கல, அதனால வந்து யாரோ ஒருத்தருங்க கூட வந்து அந்த குழந்தை வளரப்போகுது. ஒன்னா ஒரு குழந்தை இல்லைன்னா ரெண்டு குழந்தை அதிகபட்சம். அப்படி வளர ஒரு சிச்சுவேஷன்ல அந்த அம்மாக்காகட்டும் இல்ல அந்த அப்பாக்காகட்டும் அவங்களோட மனநிலை, அவங்க ஃபேஸ் பண்ற அந்த கஷ்டங்கள், அவங்களோட சின்ன சின்ன சந்தோஷங்கள் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னொன்னும் இருக்கு, முரண்பாடா பேசுற மாதிரி எனக்கு தெரியல. நம்ம சொசைட்டில மேக்சிமம் பார்த்துட்டோம் அப்படின்னா சிங்கிள் பேரண்டா இருக்கவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மேக்சிமம் இருக்கவங்க வந்து அம்மாக்கள் தான். அம்மா கூட தான் வந்து அந்த குழந்தை வளர்ந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம சொசைட்டி வந்து அமைஞ்சிடுச்சு. அண்ட் நிறைய எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் பேரண்டா இருக்கவங்க அம்மாக்கள் தான். ஸோ நான் வந்து அம்மா ரீதியாகவும் சொல்றேன், ஆனா எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட் அப்பாக்களும் இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஓகே, ரெண்டு சிங்கிள் பேரண்ட்ஸுமே ரியலி, பிகாஸ் ஒரே ஒருத்தர் அம்மா ரோலையும் பண்ணணும் அப்பா ரோலையும் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியான விஷயமே கிடையவே கிடையாது. ஒவ்வொரு சிச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணும் போதும் என்ன, நல்ல எஜுகேஷன் இருந்தா அவங்களும் நல்லா குழந்தைய வளர்த்து பெரிய ஆள் ஆக்கலாமே அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இந்த சொசைட்டி, சேம் சொசைட்டி வந்து ஒரு சிங்கிள் பேரண்டா ஆனதுக்கு அப்புறம் அவங்களை எவ்வளவெல்லாம் வந்து கஷ்டப்படுத்த முடியுமோ, சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க, அவங்க இல்லைன்னா மேபி அவங்களும் மேல வந்திருக்க முடியாது. சப்போர்ட் பண்றவங்களை பத்தி நான் இங்க பேசவே இல்லை, அவங்கள கஷ்டப்படுத்துறவங்கள பத்தி பேசுறேன். சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது ஒரு அவங்க கிட்ட ஒரு எங்க வீட்டுல சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து என்னெல்லாம் கேட்க கூடாதோ அதெல்லாம் கேட்பாங்க. ஏன் விட்டு போயிட்டாங்க, இல்ல என்ன ஆச்சு, ஏதாச்சு. அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி யாருமே பேச மாட்டாங்க. ரொம்ப டிமோட்டிவேட் பண்ற மாதிரி, அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினவங்க எல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு, இல்ல என் குழந்தைக்காக நான் இருப்பேன், இவங்க என்ன பேசினாலும் என் காது கேட்காது, என் தலைகாணிக்கு மட்டும்தான் தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு, இவங்க முன்னாடி எல்லாம் என் குழந்தைய நான் வந்து அண்ணாந்து பாக்குற மாதிரி, வியக்க வைக்கிற மாதிரி நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு மோட்டோ வந்து எல்லா சிங்கிள் பேரண்ட்டுக்குள்ளேயுமே கண்டிப்பா இருக்கும். இது இப்போ நான் சொல்ற ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே நமக்கு அந்த மாதிரி தான் நடந்திருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனா சிங்கிள் பேரண்டா என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கறது என்னால சொல்ல முடியும். காமனா இருக்க ஒரு விஷயம் வந்து என் குழந்தைய நான் பெரியால் ஆக்குவேன், என்னால முடியும், நான் சாதிச்சு காட்டுவேன், யார் என் கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என் குழந்தைக்கு ஒரு பக்க பலமா என்னைக்குமே நான் இருப்பேன், ஒரு பெஸ்ட் ரோல் மாடலா நான் காட்டுவேன். இதெல்லாம் வந்து ஒரு காமனான விஷயம், எந்த ஒரு சிங்கிள் பேரண்ட்டுமே அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மேபி நீங்க அந்த சிங்கிள் பேரண்டோட குழந்தைங்களை பாத்தீங்கன்னாவே தெரியும், தே ஆர் வெரி போல்ட் இன் தேர் ஹார்ட். முதல்ல இருந்து போவோம். ஓகே, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அம்மாவும் தனியா அப்பாவும் தனியா இருக்காங்கிற பட்சத்துல அம்மாவுக்கு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வந்து சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்னா யாரும் வந்து பண உதவி பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒரு மாரல் சப்போர்ட், நான் உனக்காக இருக்கேன் பரவாயில்ல, நீ உன் குழந்தைய வந்து தாராளமா இன்னும் பெரிய ஆள் ஆக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கூட இருந்தாவே போதும், அவங்களும் வளருவாங்க, அவங்க தன்னோட குழந்தையும் சேர்த்து தைரியமா வளர்த்துவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேட்டிவ்ஸோ இல்ல நல்ல ஒரு பக்கபலமா இருக்க யாரோ ஒருத்தர் வந்து இல்லைங்கும் போது அவங்க அங்கேயே உடைஞ்சிருவாங்க.
சோ நான் இந்த சொசைட்டியா இருக்க நம்ம தான் சொசைட்டி நான் தான் சொசைட்டி நீங்க தான் சொசைட்டி நம்ம இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்ட் யாராவது பாக்குறவங்க போது அவங்களோட கஷ்டத்தை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குவீங்களோ தெரியலையோ அது எனக்கு தெரியல ஆனா தயவு செஞ்சு அவங்களை எங்கேயுமே வந்து நம்ம டிமோட்டிவா பேசிடாதீங்க அவங்களுக்கு இன்னும் நிறைய ஒரு மோட்டிவேஷனா வந்து உங்களால முடியும்க்கா நீங்க தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் இப்படி ஒரு பர்சனை நான் லைஃப்ல மீட் பண்ணதே கிடையாது நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு பொண்ணாவோ இல்ல ஒரு பையனாவோ இருந்து நீங்க இவ்வளவு தூரம் உங்க குழந்தைய கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு தயவு செஞ்சு அவங்களுக்கு மோட்டிவேட்டா பேசுங்க அது அவங்கள வந்து இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க என்னைக்கெல்லாம் அவங்க டவுனா இருக்காங்களோ அன்னைக்கு உங்களை நினைச்சு பார்ப்பாங்க ஏய் ஆமா நம்மளால முடியும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும் இந்த வீடியோல சிங்கிள் பேரண்ட்ங்கிறத நான் அம்மாவை பேஸ் பண்ணி சொல்ல போறேன் ஏன்னா அது எனக்கு இன்னும் ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு ரொம்ப சுலபமா இருக்கு வச்சு பேசுறதுக்குங்கிறதுக்காக நான் சிங்கிள் பேரண்ட் ஒரு அம்மாவா இருந்தாங்க அப்படின்னா அதாவது ஒரு அம்மா மட்டும் ஒரு குழந்தைய பாத்துக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு வெளியவே போக மாட்டாங்க எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க ஏன்னா நம்ம சொசைட்டி அந்த மாதிரி தானே பாக்குறவங்க எல்லாரும் வந்துட்டு ஏன் தனியா வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சு அவங்கள வந்து இன்னும் வந்து டிமோட்டிவேட் பண்ணி அவங்கள மேபி அவங்களுக்கு வந்து அழுது இதெல்லாம் போய் நம்ம ஏன் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லிட்டுங்கிறதுக்காகவே வீட்டை விட்டு எங்கேயுமே ஃபர்ஸ்ட் வெளியவே போக மாட்டாங்க அவங்களுக்கு அதாவது நான் சொல்றது இனிஷியல் டேஸ் நம்ம அழுதுட்டே இருந்தோம்னா நம்ம குழந்தை இன்னும் நம்மளை பார்த்து இன்னும் ரொம்ப வீக்கா போயிடுவா நம்மளை பார்த்து அவ்வளோ அழுகிறக்க ஆரம்பிப்பா அப்படிங்கறக்காகவே ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா வந்து அழுகிறத நிறுத்துவாங்க அது ஏன்னா தன் குழந்தைய எந்த விதத்திலயுமே பாதிச்சிருக்க கூடாது அப்படிங்கறக்காக அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி என்ன அப்படின்னா என்னால முடியும் நான் கண்டிப்பா என் குழந்தைய பெரியாள் ஆக்குவேன் யாரெல்லாம் வந்து எங்களை தூக்கி வீசிட்டு போனாங்களோ அவங்க முன்னாடி என் குழந்தைய நான் பெரியாளா நிறுத்துவேன் என் குழந்தைக்கு நான் எல்லா விதத்திலயுமே வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க உண்மையாவே நான் சொல்றேன் மேபி அவங்க வந்து பிரியறதுக்கு முன்னாடி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருப்பாங்க அதுக்கப்புறமா தான் குழந்தைக்காக தன்னோட முன்னேற்றத்துக்காக தன் குழந்தையோட முன்னேற்றத்துக்காக அவளை எங்கேயுமே நம்ம டவுன் பண்ணிடக்கூடாது நம்ம குழந்தைய எங்கேயுமே நம்ம டவுன் பண்ணிடக்கூடாது அப்படிங்காக ஒரு விஸ்வரூபமா உருவெடுப்பாங்க நம்மளே நினைப்போம் நம்ம அம்மாவா இப்படி இருப்பாங்க பிகாஸ் நம்ம அம்மா அதுக்கு முன்னாடி பாத்திருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சாதுவான ஒரு பர்சனா ஒரு எல்லா வீட்டு வேலையும் செய்யற ஒரு அம்மாவா நம்ம பார்த்தவங்க அவ்வளோ போல்டான ஒரு பர்சனா நம்ம அவங்க சேஞ்ச் ஆகும்போது நமக்குள்ளேயே ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அம்மாவா தான் தெரியும் நீங்க வந்து அப்பாவா இது பண்றவங்க அப்பாவை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் எனக்கு அம்மாவை சொல்லும் போது ஒரு கன்வீனியன்டா வருது செகண்ட் விஷயம் ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க நெக்ஸ்ட் அழுகிறது தேர்ட் வந்துட்டு எந்த ஃபங்க்ஷனுக்குமே போக மாட்டாங்க ஒரு கோயிலுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயுமே போக மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் தட் சொசைட்டி ஏன்னா நான் சொசைட்டி இங்க பிளேம் பண்ணல நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் அதையும் இங்க குறிப்பிட்டிருக்க விரும்புறேன் ஆனா வேணும்ட்டே வந்து அவங்கள கஷ்டப்படுத்தணும்னே வந்து நிறைய பேர் பேசுவாங்க அவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல பட் அந்த மாதிரி பர்சன்ல நம்ம ஒருத்தரா எப்பவுமே இருந்துட வேண்டாம் ஏன்னா இன்னொருத்தங்களை வந்து சந்தோஷப்படுத்துறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயமோ காயப்படுத்துறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இப்படி நம்ம ஒரு தெரிஞ்சவங்களை வந்து எப்பவுமே காயப்படுத்தாதீங்க அது என்னைக்குமே வந்து ஒரு நல்ல குழந்தைக்கு ஒரு அழகு கிடையாது நம்ம அம்மா அப்பா வந்து இன்னொருத்தவங்களை காயப்படுத்த கூடாதுன்னு சொல்லிதான் நம்மளை வளர்த்துவாங்க அது நம்ம எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க கஷ்டத்திலயோ இல்ல அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அதை திருப்பி திருப்பி நம்ம அவங்கள பேசி அவங்களை கஷ்டப்படுத்த கூடாது தான் குழந்தைய தான் படிக்க வைக்கணும் நம்ம ஏதாவது வீட்டுல இருக்க கூடாது நம்ம உழைச்சி வந்து முன்னேறணும் நான் என் குழந்தைக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் யாருக்கும் நான் எந்த இடத்துலயும் பாரமா இருந்திருக்க கூடாது அப்படிங்கறதுல அவங்கள மாதிரி திங்க் பண்றவங்க வேற யாருமே இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் ரெண்டு பேரண்ட்ஸா இருக்கும் போது அவங்க ஒரு பேரண்ட் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு அம்மா சம்பாதிக்கிறாங்கன்னா அப்பா மேபி சப்போர்ட்டிவா இருக்கலாம் ஒரு அப்பா சம்பாதிக்கிறாங்கன்னா அம்மா சப்போர்ட்டிவா இருக்கலாம் ஆனா இங்க வந்து தன் குழந்தைய தான் தான் வந்து பெரியாள் ஆக்கணுங்கிற போது சப்போர்ட் வந்து ரிலேட்டிவ் சைட்ல இருந்து வரும்போது
அவங்களுக்கு வந்து என்ன தோணும்னா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு நான் பாரமா இருக்கிறது போக என் குழந்தையும் பாரமா இருந்துக்க கூடாது அப்படிங்கறக்காக தன்னையவே உருவெடுத்து அவங்களுக்கு தெரியாத வேலையாவே இருந்தாலும் நான் செஞ்சு பாக்குறேன் நான் செஞ்சு காட்டுறேன் நான் அந்த வேலைக்கு போறேன் நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் உமனா நமக்குள்ள வெளியே வந்து வருவாங்க ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா வந்து வேலைக்கு போறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே சொல்லணும் அவ்வளோ இன்ஸ்பிரேஷனா இருக்கும் ஏன்னா ஒரு சிங்கிள் லேடியா இருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கதை கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்து தன் குழந்தைக்காக கஷ்டப்பட்டு ஒரு முன்னேறணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அம்மா நினைக்கும் போது யாருக்குமே சொல்றேன் அந்த குழந்தைக்கு உலகத்துல இருக்க எல்லார்த்தையும் விட அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா மட்டும்தான் பயங்கர ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க தன் குழந்தைய கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஏதோ ஒரு வேலை அவங்களுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உண்மையாவே நான் சொல்றேன் இன்னைக்கு பிசினஸ் உமனா மாறினவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்ஸ் தான் எப்படியாவது தன் வாழ்க்கையில நான் சாதிச்சு காட்டுவேன் நான் எந்த விதத்திலுமே கம்மி கிடையாது என் குழந்தைக்கு நான் அம்மாவாவும் இருப்பேன் அப்பாவாவும் இருப்பேன் இன்னொன்னு என்னன்னா நான் இன்னொரு டிஃபிகல்ட்டி என்ன இதுல சொல்ல வரணும்னு நினைச்சேன்னா இப்போ ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் ஆகட்டும் இல்ல ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் ஆகட்டும் அந்த அம்மா வந்துட்டு தன் குழந்தை எந்த இடத்துலயுமே வந்துட்டு ஐயோ இப்ப நம்ம அவருக்கு அப்பா நம்ம கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை உருவாக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க நான் இன்னொன்னு சொல்றேன் ஃபீஸ் கட்டுறதுல இருந்து இல்ல எனக்கு ஒரு பர்த்டே ட்ரெஸ் வாங்குறதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து ஃபர்ஸ்டாலாம் வாங்கி கொடுத்துருவாங்க அதாவது நம்ம வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்லயுமே வந்து எங்கிட்ட வந்து இச்சோ எங்க அப்பா இருந்து தான் இப்படிலாம் பண்ணிருப்பாங்களே அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்து என்னை யோசிக்கவே விட்டதில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இது வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து தன் குழந்தை மேல ஒரு இம்பார்ட்டன்ஸ் வச்சு தன் குழந்தை தான் இனி உலகமே யார் நம்மளை வந்து என்ன சொன்னாலும் சரி நம்ம குழந்தைக்காக நம்ம சாதிச்சு காட்டுவோம் வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் பேரண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஒரு வெறி கனவு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அது இன்னியுமே வந்து அவங்க என்னதான் வந்து அந்த குழந்தை வந்து பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த அம்மாவோட கனவு இன்னியும் வந்து தன் குழந்தை வந்து செம்மையா வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட மோட்டோ அதுதான் அவங்களோட மோட்டோவே எஜுகேஷன் ஏன் வந்து நான் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பணம் இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனா உங்களுக்கு படிப்புன்னு ஒண்ணு இருந்தா அது உங்களை என்னைக்குமே கை கொடுத்து காப்பாத்துங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா நான் ஒரு பெரிய ஆளா ஒரு படிச்சு நம்ம ஒரு இது வரும்போது எங்க அம்மா கிட்ட இருந்த அந்த ஒரு சந்தோஷம் நான் வேற எந்த விஷயத்திலயுமே பார்க்கவே இல்லை அவங்களுக்கு அது அவ்வளோ ஒரு பெருமை அவ்வளோ ஒரு கெத்து அதுவும் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் வேலைக்கு போகும்போது ஐயோ சான்ஸே இல்லை அவங்க அதாவது இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு கிட்டா வந்து அந்த சிங்கிள் பேரண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும் போதோ இல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஜுவல் ஒரு கிஃப்ட் என்ன நீங்க கொடுத்தாலும் சரி இதெல்லாம் விட அவங்களுக்கு வந்து நீங்க பெருமை சேர்க்கிற ஒரு கிஃப்ட் தான் வந்து அவங்களுக்கு பெரிய 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 சந்தோஷம் நம்ம என்னைக்கு சொந்த காலில் நின்று நம்ம ஒரு பெரிய லெவல்ல இருக்கோமோ அன்னைக்கு தான் சிங்கிள் பேரண்ட் ஆகிய அம்மாக்கோ அப்பாக்கோ வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அதை விட பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது ஒரு ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும் நம்ம சிரிச்சா அவங்களும் சிரிப்பாங்க நம்ம அழுதா அவங்களும் அழுவாங்க நம்ம எப்படியெல்லாம் இருப்போமோ அப்படியெல்லாம் நம்ம அவங்க கூட அவங்க நம்ம கூட இருப்பாங்க பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் இருக்கிறதுக்கும் ஒருத்தர் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வந்து கிட்ஸ் என்ன கொடுக்கணும் அப்படின்னா அம்மாவுக்கு வந்து ஒரு குழந்தையா எந்த இடத்துலயுமே வந்துட்டு அம்மா நீ தான் எனக்கு பெருசு இந்த உலகத்துல உன்னை தவிர எனக்கு பெரியவங்க வேற யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் போதோ இல்ல ஒரு அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும் போதோ அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு நிம்மதி இல்லைனா வந்து எனக்கு என் குழந்தை தான் வந்து ஒரு வேர்ல்டு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நினைக்கிறாங்கன்னா நம்ம திருப்பி நம்ம அவங்களுக்கும் வந்து நீ தான் என் உலகமே அப்படிங்கிற ஒருத்தையும் நம்ம வந்து கொடுக்கணும் சீரியஸாவே சொல்றேன் எல்லா சிங்கிள் பேரண்ட்டுக்குமே சரி ஒரு பிக் சல்யூட் பிகாஸ் நீங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் குழந்தைகளாக நாங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க முடியுது தோ வந்து நீங்க ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்களை பார்த்து வளர்ந்தனாலதான் நாங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோம் நான் நினைக்கிறேன் இன்னொன்னும் இருக்கு இது என்னோட தாட்டா நான் தெரியல
சிங்கிள் பேரண்ட்டுக்கு வந்த எல்லா குழந்தைங்களுமே பாருங்களேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப பிரேவா யாரையுமே டிபெண்ட் பண்ணாம ரொம்ப போல்டா இருப்பாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அந்த போல்ட்னஸ் தான் ஸோ ஏன் இந்த டாபிக் வந்து எனக்கு ரொம்ப ஒரு எமோஷனலான டாபிக் என்னால் பேசவே முடியல நிறைய இடங்கள்ல அந்த ஃபீலிங் வந்து அது வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும் இருந்து பார்த்தாதான் தெரியும் ரெக்வஸ்ட் வந்து ஒன்றே ஒன்று தான் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க அண்ட் இன்னொரு ஒரு பெரிய ரெக்வஸ்ட் நான் வைப்பேன் அம்மா அப்பாவுக்கு உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த குழந்தை வந்து எந்த விதத்துலையுமே வந்து தப்பு பண்ணலை கரெக்டாக ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்லையும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தான் பிடிக்காமல் போச்சு அந்த குழந்தைக்கு வந்து ரெண்டு பேர்த்தையுமே பிடிக்கும் பிகாஸ் நீங்கள் அம்மா நீங்கள் அப்பா நீங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சாலும் அந்த குழந்தைக்கு ஒரு ஈக்குவலான ஒரு அன்பை கொடுக்கறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுங்கள் சிங்கிள் பேரண்ட் வந்து சிங்கிள் பேரண்ட் மட்டுமே வளர்த்தி கொண்டு போய் அந்த அவ்வளோ கஷ்டங்கள் வந்து கொடுக்காதீங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்து ஒன்னா இல்லாட்டியும் அட்லீஸ்ட் அவங்க ரெண்டு பேர்த்து அம்மா இந்த கையிலையும் அப்பா இந்த கையிலையும் சேர்த்து வளர்த்து அந்த ஒரு குழந்தையை கொண்டு வாங்க இந்த சொசைட்டி வந்து இப்படி சேஞ்ச் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை நன்றி வணக்கம் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்